நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனிஷா இருக்கு. இந்த காத்தோட சேர்த்து இயற்கையில எனக்கு ஒரு பாட்டு கேட்கணும் போல இருக்கு. பாட்டு கேட்க ஆ பால நம்ம ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, மூங்கில் காடுகளேன்னு ஒரு பாட்டு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? மூங்கில் காடுகளே मिपे सार्वे अब மூங்கில் தான் சொல்லுவாங்க. அது போக இது ஈஸியா சீக்கிரமா வளரும் சரிங்களா. வீட்ல எல்லாம் நம்ம வெச்சோம்னா மூங்கில் வந்து சீக்கிரமா வளர்றது. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த மூங்கிலோட பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. மூங்கில்னாவே ஒரு அழகு தான், மூங்கில எந்த விஷயம் பண்ணாலும் அது அழகு தான். பக்கத்துல நின்னா கூட நிறைய காத்தெல்லாம் வரும். அது போக இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் வந்து நம்ம வாழ்றதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப அதிக தேவைப்படுது. சோ நம்ம மூங்கில் கிட்ட இருந்தோம்னா பர் செகண்ட்க்கு வந்து 10% ஆஃப் ஆக்சிஜனை வந்து வெளியில விடுது. மணல் களிமண் மண்டல்மண் அதுல போர்டெல்லாம் அழிஞ்சிருச்சு எனக்கு தெரியல. ஒரு ஃபெர்டைல் சாயில் அதாவது இப்ப சாயில் வந்து ஃபெர்டைல் ஆகும் நேச்சுரலா ஃபெர்டைல் ஆகணும்னா 1000 இயர்ஸ் ஆகுது. இப்ப நம்ம அந்த ஃபெர்டைல் சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு 2.5 சென்டிமீட்டர் இவ்வளவு அளவு இருக்குமா, அது ஆகுறதுக்கு 1000 இயர்ஸ் ஆகுது. நம்ம என்ன பண்றோம்னா சாயில்ஸ்ல வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு நேச்சுரலா அந்த ஃபார்ம் ஆகுற அந்த ஃபெர்டைல் வந்து என்ன ஆகுதுன்னா
ஃபர்டைல் ஆகாம நம்ம பிளாஸ்டிக்க போட்டு போட்டு இது ஸ்பாயில் பண்றோம் மண்ணை. அப்படி ஸ்பாயில் பண்றதுனால ட்ரீஸ் எதுவுமே வந்து நமக்கு வளர போறது கிடையாது. ஓகே, சோ அதனால நம்ம பிளாஸ்டிக்ஸ்ல என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க. எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன், நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க் ஆனைக்கட்டியில இந்த மாதிரி நிறைய அரிய வகை மூலிகைகள் மரங்கள் பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். கார்த்திகா கூட நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம பகிர்ந்துகிட்டோம். சோ நாளைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நம்ம சந்திக்கிறேன். இது வந்து நிவி ஆம்லஜிஸ் வந்து ஜாலி டூர்.